வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய 2018 நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியையும் வளங்களையும் அள்ளி கொடுக்க நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். இந்த இனிய நாளை ஒரு எளிமையான இனிமையான ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். அது என்னென்ன? சேமியா கேசரி, வெர்மிசல்லி கேசரி. ஸோ வெர்மிசல்லி கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: வெர்மிசல்லி, இது வந்து 100 கிராம் பிடிக்கக்கூடிய கப்பு. அதில் ஃபுல்லாக அன்ரோஸ்டட், ரோஸ்ட் பண்ணாத வெர்மிசல்லி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்புலேயே 1/4 கப்பு சர்க்கரை, 1/20 உடச்ச முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்சு ஆரஞ்சு ஃபுட் கலர், நெய் 1/5 டீஸ்பூன் உருக்கி புதுசாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெர்மிசல்லியை வேக வைக்கிறதுக்கு அந்த கப்புலேயே 4 கப்பு நமக்கு ஒரு லிக்விட் வேணும். அதாவது அந்த லிக்விட் நான் எப்படி பிரித்து எடுத்துருக்கேன் அப்படின்னா, 3 கப்பு தண்ணி, 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ எந்த கப்பில் நம்ம வெர்மிசல்லியை அளந்திருக்கோமோ அதே கப்பில் 4 பங்கு நமக்கு லிக்விட் தேவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரோஸ்ட் ஆகாமல் இருக்கிறனால 1 டீஸ்பூன் நெய் விட்டு இதை முதல்ல நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ரோஸ்ட் பண்ணிடலாம். வெர்மிசல்லியை 1 டீஸ்பூன் நெய்யில் கரிஞ்சிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனில் லோ ஃப்ளேமில் சிம்பிளையே வச்சு வறுத்துட்டேன். அது வறுக்கிறதுக்கு முன்னாடியே முந்திரி பருப்பை 1 டீஸ்பூன் நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன் கோல்டன் ப்ரௌனில். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த வறுக்கப்பட்ட வெர்மிசல்லியில் தண்ணி சேர்த்துடலாம். ஸோ 3 பங்கு தண்ணி, அந்த 1 பங்கு பால், அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது நல்லா வேகணும். வேகணும்னா இது சிம்பிளே வச்சு வேக வைப்போம். இது ஃபுல்லாக எல்லாமே இந்த லிக்விட் அத்தனையும் சேமியாக உறிஞ்சிட்டு நல்லா பதமாக வெந்திருக்கும். இப்போ வறுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அது ரோஸ்டட் வெர்மிசல்லியாக இருந்தாலும் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒற்ற தன்மை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 4 பங்கு தண்ணி, அந்த பாலும் தண்ணியும் சேர்ந்த கலவை வந்து 4 பங்கு இருக்கும் பொழுது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். அப்படி நம்ம வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நம்ம ரப்பர் பேண்டை மெல்ற மாதிரியே இருக்கும் கேசரி. இந்த மாதிரி அது வேகும்பொழுதே நம்ம வந்து கலரையும் சேர்த்துடலாம். நான் கலரில் வந்து 1/2 டீஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது அதையும் ஊற்றிடுவோம். இது வந்து இப்படியே வேகட்டும். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். வெர்மிசல்லி நம்ம ஊற்றின தண்ணி பால் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக உறிஞ்சு சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இது வேக வைக்கிறத வந்து நான் சிம்மிலேயே தான் வேக வச்சேன். இடையில நல்லா கலறி விட்டு. ஸோ இப்போ சர்க்கரையை சேர்த்துருவோம். சர்க்கரையை சேர்த்த உடனே திருப்பி வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே லிக்விட் ஆகிற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து 2 கலர் கொஞ்சம் நேரத்தில் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்புறம் இனிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆப்ஷனல். எனக்கு வந்து 1/4 பங்கு போகும். தேவைன்னா நம்ம 1 பங்கு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நிறையா ஸ்வீட் சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே பிச்சுக்கு பிச்சுக்குன்னு நமக்கு வந்து பாகு மாதிரி ஆகிடும் அது. அதனால் இந்த 1 அது வரைக்கும் மேக்ஸிமம் சேர்க்கலாம் நம்ம. ஸோ இது கூடவே நம்ம ஏலக்காவையும் சேர்த்துருவோம். ஏலக்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யையும் சேர்த்துடலாம். நெய்யை வந்து அப்பப்போ இனிமேல் சேர்த்து இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நெய்யையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளறி விட்டுருவோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படட்டும். கெட்டிப்படும் போது பார்ப்போம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கெட்டிப்பட்டுருச்சு. எல்லா நெய்யையுமே விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை வந்து இது மேலே போட்டுடலாம். ஸோ அருமையான சேமியா கேசரி, வெர்மிசல்லி கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நோட் பண்ணக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நார்மலாக தண்ணி மட்டும் சேர்த்து செய்கிறத விட இந்த பாலும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு, வெர்மிசல்லியில் ஸ்வீட் செய்கிறதுக்கு நார்மலாக சன்னமாக இருக்கக்கூடிய அந்த சேமியாவை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கக்கூடிய சேமியா வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் ரொம்ப 4 பங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியோ அப்படிங்கிற மாதிரி. பட் 4 பங்கு அந்த தண்ணியும் பாலும் கலந்த கலவையில் தான் அந்த கேசரி வந்து வாய்க்கு அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கும் பொழுது அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thank you.